ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்லியுத்து பக்குவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ஐட்டம் மட்டன் கீமா. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பரோட்டாவுக்கு சூப்பரான காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மட்டன் கீமா செய்கிறதுக்கு இப்போது நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டனை கொத்துக்கறி நல்லா கடையில் கொத்துக்கறி பண்ணி தர சொல்லி வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ஃபஸ்ட்டு மட்டனை வந்து எடுத்துக்கோம். அதுக்காக ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு இந்த மட்டன் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கரண்டி தயிர், கொஞ்சமாக உப்பு. இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு, இது நல்லா கொத்துக்கறி அப்படிங்கிறனால நம்ம ஜாஸ்தி விசில் விட தேவையில்லை. ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூணு விசில் விட்டோம்னா நம்ம போதும். இப்போ பாருங்கள், மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கேன், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டுடலாம். இப்போது இதில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போது இதில் வந்து நம்ம இந்த பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக மட்டன் இருந்துச்சு. இதில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் வேக வைக்கும்போது எதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மட்டன் சீக்கிரமாக வெந்துடும், நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், விரைச்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். அதே போல் ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டு நம்மளுக்கு மட்டனுக்கு கொடுக்கும், அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி தனியாக ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஏன்னா நம்ம அந்த கிரேவி ஊற்றி நம்மளுக்கு வேகும் பொழுது தக்காளி பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வெந்துடும், அதனால் அதை ரொம்ப குழச்சி வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டோம், இப்போது இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துறோம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினோடனே நாம் ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துருங்க. இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டோம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டோம், வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுடுங்க, நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த இது வந்து கிரேவி சுண்டி வந்துட்டுருக்கு. நான் ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு கால் ஸ்பூன் பெப்பர், ஒரு ஹாஃப் லெமனை, சின்ன லெமனை, ஹாஃப் லெமனை புரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் விட்டு வரும். இப்போ பாருங்கள், சுற்றி நம்மளுக்கு அந்த எண்ணெய் விட்டு வருது.
அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான மட்டன் கீமா கிரேவி ரெடி. என்னங்க மட்டன் கீமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அதே போல் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.